மண், கொஞ்சம் எரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் விதைகள், இதோட கலவைதான் விதைப்பந்து. இது எப்படி செய்யறதுன்னா, மண்ணையும் எருவையும் கலந்துட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி உருண்டை பிடிக்கணும். அந்த உருண்டையோட நடுவுல ஒரு விதைய வைக்கணும். இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சது ஜப்பானை சேர்ந்த புக்காகோங்கிற ஒருத்தர். அவர் நம்ம ஊர் ஐயா நம்மாழ்வார் போல ஒரு வேளாண் விஞ்ஞானி. இவர் எழுதின ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன், ஒற்றை வைக்கோல் புரட்சிங்கிற புக்கை படிச்சுதான் சீட் பால் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, விதைக்கணும், அறுக்கணும், அது தவிர நம்ம மண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, நீ இதை என் தோட்டத்திலேயே ட்ரை பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். எங்கிட்ட இருந்த சில துவரை விதைகளை விதை பந்துகளா செஞ்சு தூவி விட்டுட்டு வந்திருந்தேன். ஒரு மாசம் கழிச்சு போய் பார்க்கும்போது அது முளைச்சிருந்தது. இது எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு. இந்த சீட் பால நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். நாங்க போன வருஷம் ஒரு 30,000 பந்துகள் கிட்ட செஞ்சிருந்தோம். அதை வந்து வரதா புயலுக்கு அப்புறம் தாமரை சுத்தி உள்ள பகுதிகளில் தூவி விட்டுட்டு வந்தோம். இந்த விதை பந்துகள் செய்யறதுக்கு பெரிய செட்டப் ஒன்றும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் ஓய்வு நேரத்தில் கூட செஞ்சு வைக்கலாம். நீங்க எங்கேயாவது பயணம் பண்ணும்போது போற போக்குல தூவி விடலாம். இயற்கையோட தத்துவம் ஒன்று இருக்கு, வலியது வெல்லும் அப்படின்னு. அதற்கான நீர் கிடைக்கும் போது அதுவா வளர்ந்துக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணவோ ஃபென்ஸ் போடவோ தேவையில்லை. இதை ஏன் உருண்டையா செஞ்சு வீசுறோம்னா, இது முளைக்கிறதுக்கு முன்னாடி எறும்பாலையோ பறவையாலேயோ சேதமாயிடக்கூடாதுன்னுதான். ஒரு காக்கா அதோட எச்சத்துல ஒரு காட்டையே உருவாக்கிட்டு போயிட்டு இருக்கு. நாமளும் போற போக்குல காடு உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை எடுப்போம்.